முக்கிய செய்திகள் ஷீலா தீட்சித் விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்ப பாஜக திட்டம் டெல்லியில் நாளை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் கூட்டம் கர்நாடகாவில் இரண்டு துணை முதல்வர் பதவி வேண்டுமென போட்டி கோஷ்டி நிபந்தனை சமரசம் செய்ய கட்சி மேலிட தலைவர்கள் முயற்சி தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் கிரேட்டர் சென்னை உருவாவதால் வார்டுகள் அதிகரிப்பு தங்கபாலு மீது விரைவில் நில அபகரிப்பு புகார் இவிகேஎஸ் இளங்கோவன் எச்சரிக்கை வணக்கம் வணக்கம் விரிவான செய்திகள் காமன்வெல்த் போட்டி ஊழல் தொடர்பாக மத்திய கணக்கு தணிக்கை குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த பிரச்சினையில் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பாஜக மூத்த தலைவர்கள் டெல்லியில் இன்று அவசர ஆலோசனை நடத்தினார்கள். பாஜக மூத்த தலைவர் அத்வானி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அந்த கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் பலர் கலந்து கொண்டனர். காமன்வெல்த் போட்டி ஊழலை நாடாளுமன்றத்தில் எழுப்புவது என்றும் இந்த பிரச்சினையில் டெல்லி முதல்வர் ஷீலா தீட்சித் பதவி விலகியே தீர வேண்டும் என்று வற்புறுத்துவது என்றும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. மேலும் ஷீலா தீட்சித் பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறை குறித்து விவாதிக்க டெல்லியில் நாளை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஷீலா தீட்சித் கே சாத் நியாய் ஹோனா சாஹியே, தூத் கா தூத் ஹோனா சாஹியே, பானி கா பானி ஹோனா சாஹியே, ஔர் பிரதானமந்திரி சாஹப் உச்சித் கோ ஜான் கே உஸ்பே அமல் நா கர்னா காயர்தா கா ஆபாஸ் ஹை. कानूनी कार्रवाई हो, क्रिमिनल कार्रवाई हो और शीला दीक्षित जी इस्तीफा दें, ये भारतीय जनता पार्टी की सड़क से लेके पार्लियामेंट तक मांग है. சமச்சீர் கல்வி தொடர்பான வழக்கில் நாளை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகவும், எனவே இந்த ஆண்டு அந்த பாடத்திட்டத்தை அமல்படுத்த முடியாது என்று தமிழக அரசு திட்டவட்டமாக கூறி வருகிறது. இது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சமச்சீர் பாடத்திட்டத்தை இந்த ஆண்டை அமல்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. ஆனால் இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. தமிழக அரசைப் போலவே மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் தரப்பிலும் பெற்றோர் தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் காவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் மீது வாதி பிரதிவாதி விசாரணை முடிவடைந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. இந்நிலையில் சமச்சீர் கல்வி வழக்கில் உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பளிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் திங்களன்று தீர்ப்பு கூறப்படும் பட்டியலில் சமச்சீர் கல்வி வழக்கு இல்லை என்றும், செவ்வாய் அல்லது புதனன்றுதான் தீர்ப்பு வெளியாகும் என்றும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கர்நாடகாவில் துணை முதல்வர் பதவிக்கு வரப்போவது யார் என்பதை பாஜக மேலிடம் இன்று மாலை முடிவு செய்கிறது. சுரங்க ஊழல் புகாரினால் முதலமைச்சர் பதவியிலிருந்து எடியூரப்பா விலகியதையடுத்து அவரது தீவிர ஆதரவாளரான சதானந்த கவுடா ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் கர்நாடகாவின் புதிய முதல்வர் ஆனார். ஆனால் அவருக்கு எதிர்கோஷ்டியான ஜெகதீஷ் ஷெட்டர் அணி பதவியேற்பு விழாவில் பங்கேற்கவில்லை. மேலும் கர்நாடக அமைச்சரவையில் இடம்பெறப்போகும் அமைச்சர்கள் பட்டியலை இறுதி செய்வதில் குழப்பம் நீடித்து வருகிறது. ஷெட்டர் தலைமையிலான அணி தங்களுக்கு இரண்டு துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்றும், மின்சாரம், பொதுப்பணி, நீர்ப்பாசனம் உள்ளிட்ட முக்கிய துறைகள் அடங்கிய 18 அமைச்சர் பதவிகள் தரப்பட வேண்டும் என்றும் வற்புறுத்தி வருகிறது. இதனால் இந்த பிரச்சினையில் கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் தலையிட்டு சமரசம் ஏற்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். இன்று மாலைக்குள் துணை முதல்வர் யார் என்பது அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது. வலுவான லோக்பால் மசோதா தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அண்ணா ஹசாரே குழுவினர் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முடிவு செய்துள்ளனர். சர்ச்சைக்குரிய லோக்பால் வரைவு மசோதாவை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. ஆனால் லோக்பால் மசோதா விசாரணை வரவிற்குள் பிரதமர் மற்றும் நீதிபதிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரேவின் குழு வருகிற 16 தேதியன்று டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தது.
ஆனால் இதற்கு டெல்லி போலீசார் அனுமதி அளிக்காததால் ராம்லீலா மைதானத்தில் உண்ணாவிரதத்தை மேற்கொள்ள அண்ணா ஹசாரே முடிவு செய்துள்ளார். போலீசார் அனுமதி அளிக்காவிட்டால் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருக்க தனது வீட்டை அளிக்க தயார் என்று பாஜக எம்பி வருண்காந்தி தெரிவித்துள்ளார். இதனிடையே வலுவான லோக்பால் மசோதாவை தாக்கல் செய்ய வலியுறுத்தி நாடாளுமன்றத்தை முற்றுகையிட அண்ணா ஹசாரே குழுவினர் முடிவு செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் மாநில தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் அக்டோபர் மாதத்துடன் முடிவடைகிறது. திட்டமிட்டபடி உள்ளாட்சி தேர்தல் அக்டோபர் மாதம் நடைபெறும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனால் தேர்தலுக்கான ஏற்பாடுகளில் மாநில தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த ஆட்சியில் மேயர், நகரசபை தலைவர், பஞ்சாயத்து தலைவர் ஆகியோரை கவுன்சிலர்களே தேர்ந்தெடுத்த முறையை ரத்து செய்து மக்களே நேரடியாக ஓட்டு போட்டு மேயர் உள்ளிட்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த அதிமுக அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான சட்டத்திருத்த மசோதா பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே கொண்டுவரப்படும் என்று தெரிகிறது. மேலும் சென்னை மாநகராட்சி எல்லை விரிவுபடுத்தப்பட்டு கிரேட்டர் சென்னை என்ற பெயரில் மெகா நகரமாக உருவாக உள்ளது. தற்போது 174 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சென்னை மாநகராட்சியின் எல்லை 426 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வரை விரிவுபடுத்தப்படும். இதன் மூலம் சென்னை மாநகராட்சியின் வார்டுகளின் எண்ணிக்கை 155 200 அதிகரிக்கும் என்று தெரிகிறது. உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட விரும்புவதாக காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். கோபிசெட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய EVKS இளங்கோவன், காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்த தங்கபாலு, விடுதலை போராட்ட வீரர் வடிவேலு போன்ற முக்கியமானவர்களை கட்சியில் இருந்து நீக்கியுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்தார். தங்கபாலு மீதுள்ள நில அபகரிப்பு தொடர்பான ஆவணங்களை காங்கிரஸ்காரர்கள் விரைவில் தமிழக போலீசாரிடம் அளிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தன்னிச்சையான நடவடிக்கைகளை தங்கபாலு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் எச்சரித்தார். வடிவேலு போன்ற முக்கியமான தலைவர்களை நீக்கி இருக்கின்றார், அது கண்டிப்பாக செல்லுபடி ஆகாது. அந்த மாஜி தலைவருடைய இது போன்ற செய்கைகள் தொடருமேயானால் கண்டிப்பாக நில அபகரிப்பு வழக்கு அவர் மீது தொடர்வதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றன. தமிழக காங்கிரசிற்கான புதிய தலைவரை ராகுல் காந்தி விரைவில் அறிவிப்பார் என்று கூறிய இளங்கோவன், வரும் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடவே விரும்புவதாக குறிப்பிட்டார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவின் நெருங்கிய கூட்டாளி சாதிக் பாட்ஷா தற்கொலைதான் செய்து கொண்டதாக தடயவியல் நிபுணர்கள் உறுதி செய்துள்ளனர். டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராசாவின் நெருங்கிய கூட்டாளி சாதிக் பாட்ஷா ஸ்பெக்ட்ரம் வழக்கில் முக்கிய சாட்சியாக விசாரிக்கப்பட்டு வந்தார். இதனிடையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனது வீட்டில் சாதிக் பாட்ஷா மர்மமான முறையில் தூக்கில் தொங்கினார். முக்கிய சாட்சியான சாதிக் பாட்ஷா திடீர் மரணமடைந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சாதிக் பாட்ஷாவின் சாவில் மர்மம் இருப்பதாகவும் புகார்கள் எழுந்தன. இதனால் சாதிக் பாட்ஷா மரணம் குறித்து விசாரிக்க டெல்லியிலிருந்து அகில இந்திய விஞ்ஞான மருத்துவக் கழக தடவியல் நிபுணர்கள் சென்னை வந்து சாதிக் பாட்ஷாவின் பிரேத பரிசோதனை அறிக்கையை ஆய்வு செய்தனர். இது தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் தங்களது விசாரணை அறிக்கையை டெல்லி சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இதில் சாதிக் பாட்ஷா தற்கொலைதான் செய்து கொண்டாரே தவிர கொலை செய்யப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 5 சாதிக் பாட்ஷாவின் மரணத்தில் நிலவி வந்த மர்மம் தற்போது விலகியுள்ளது. கச்சத்தீவை மீட்கும் வரை போராட்டம் தொடரும் என்று தமிழக பாஜக அறிவித்துள்ளது. தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை கண்டித்தும் கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் அருகே பாஜக சார்பில் கடல் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பாஜகவை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலை முற்றுகையிட சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சிறிது நேரம் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், இலங்கையிடம் தாரை வார்த்து கொடுத்திருக்கும் கச்சத்தீவை மீட்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும், அடுத்த கட்டமாக கடலில் தேசிய கொடி ஏற்றும் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். லாரிகளில் ரகசிய அறை அமைத்து எரிசாராயம் கடத்தும் கும்பல், சென்னை மற்றும் புதுவையில் ஏராளமான கேன்கள் பறிமுதல்.
கோவையில் 200 அடி ஆழ கிணற்றில் பாய்ந்து நெருங்கிய கார், 2 பெண்கள் உட்பட 3 பேர் பலி, 2 குழந்தைகள் படுகாயம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.